இதுவரை 1,62,00,000 பேர் மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக 60.82% மின் நுகர்வோர்கள் ஆதார் எண்ணை இணைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த மகத்தான பணிகளுக்கு மேலும் கால நீட்டிப்பு அவகாசம் வேண்டும் என்று எங்களுடைய மின்வாரியத்தினுடைய சிஇஎஸ்சி அவர்களுடைய ஆய்வுக் கூட்டத்தில் மதிப்பிற்குரிய சிஎம்டி சாரும் அமர்ந்து அந்த கூட்டத்தை நடத்திய பொழுது கால நீட்டிப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய அனுமதியை பெற்று வருகின்ற 2023 ஜனவரி 31 வரை மின் இணைப்பு எண்ணோடு ஆதாரம் இணைக்கக்கூடிய அந்த பணிக்கு கால நீட்டிப்பு, அதாவது வந்து 31 ஜனவரி 31 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்து இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தயவு செஞ்சு உங்கள் மூலியமாக மின் நுகர்வோர்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வது, ஜனவரி 31 பிறகு மீண்டும் கால நீட்டிப்பு இருக்கும் என்ற நிலையில் இருந்து விடாமல் ஜனவரி 31 தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் இணைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னொரு சிறப்பு முயற்சியாக அந்தந்த பகுதிகளுக்கே நேரடியாக சென்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தப்பட்டு அந்த மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் இணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே ஏற்கனவே எப்படி வந்து 2,811 இடங்கள் நடக்குதோ அதுபோல் கூடுதலாக இப்பொழுது 2,811 சிறப்பு முகாம்கள் மூலமாக அந்தந்த பகுதிகளுக்கே சென்று மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் இணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். நாளை 31 வரை சிறப்பாக நடைபெற உள்ளன. எனவே அதை பயன்படுத்தி 100% இணைப்பதற்கான முயற்சிகளை மின்வாரியம் எடுத்திருக்கிறது. கண்டிப்பாக இணைத்து முடிப்போம். இந்த ஆர்வம் குறைவான இல்லையா சார்? ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 4,00,000 நீங்கள் டெய்லி நாங்கள் கொடுத்துட்டு தானே இருக்கோம். 3,00,000 to 4,00,000 இருக்குது. குறிப்பாக அந்த விடுமுறை நாட்களில், சனிக்கிழமை மற்ற நாட்கள் ஏதாவது குறிப்பிட்ட விடுமுறை நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற வேலை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சராசரியாக 3,00,000, 3,00,000, 4,00,000 அந்த மாதிரி தான் ஆவரேஜ் வந்துட்டு இருக்கும். இல்லை, பெயர் மாற்றத்திற்கான அனுமதி இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த இடங்களில் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் உடனுக்குடன் 48 மணி நேரத்திற்குள்ளாக பெயர் மாற்றம் செய்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சார், அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம், பெயர் மாற்றம்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொத்து பட்டா மாற்றுவாங்கள்ல, யாருமே வந்து முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா பட்டா மாற்றுவதற்கான வழிவகைகள் வருவாய்த்துறையில் இருக்குது. சார், 40 விழுக்காடு அப்படி ஏதாவது வந்து ஒரு 0.1% இருக்கலாம். மொத்தம் வந்து 2,65,00,000 பேரில் ஏதாவது 0.1% இருக்கலாம், 1% கூட இருக்காது. அது மாதிரி இருக்கக்கூடியது இறுதியாக பார்ப்போம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல இதில் போட்டு. அதுதான் சார், அதுக்கு தான் கூடுதலாக 2,811 சிறப்பு முகாம்கள் மொபைல் கேம்பாக ரெடி பண்ணுறோம். இப்போ அந்தந்த பகுதிகளுக்கு சென்று மொபைல் கேம்பாகவே வந்து நடமாடும் சிறப்பு முகாம்களாக வந்து ஒரு செக்ஷன் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த செக்ஷன் ஆஃபீஸுக்கு உட்பட்ட தெருக்களாக இருந்தாலும் சரி கிராமங்களாக இருந்தாலும் சரி நேரடியாக சென்று அந்த பகுதிகளில் வந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு கூடுதலாக 2,811 சிறப்பு முகாம்கள் மொபைல் கேம்ப் நடப்போகுது, நடமாடும் முகாம்கள் வந்து நடைபெற இருக்கின்றன. மொத்தமாக முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ எவ்வளோ பேர் இதில் இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சுட்டுங்க சார். எவ்வளோ எவ்வளோ பேர் முடிச்சிருக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது? இப்போ வந்து நம்ம 60.82% முடிச்சாச்சு, மீதம் இருக்கக்கூடிய இன்னொரு 40 விழுக்காடு முடிக்க வேண்டியது இருக்குது. அதை முடித்த பிறகு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ வந்து சொந்த வீட்டில் இருக்காங்க, எவ்வளோ வாடகை வீட்டில் இருக்காங்க, யார் யார் வந்து சொந்த மின் இணைப்பு இணைச்சிருக்காங்க, வாடகை குடியிருக்க இணைச்சிருக்காங்க, முழு விவரங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம்.